ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உளுத்த மாவை எடுத்துக்கணும். உளுத்த மாவை எடுத்து இந்த மாதிரி போண்டா போடுற மாதிரி போட்டு கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கணும். இந்த உளுத்த மாவை 1 hour நல்லா தண்ணியில் ஊற வச்சு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப சிம்பிளான பலகாரங்க. வீட்டில் ஈஸியாக ஒரு 1/2 hour செய்யக்கூடிய பலகாரம். மாவு நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது உளுத்த பருப்பு வந்து முதுகுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க. விட்டமின் பி இருக்குது உளுந்தில், நல்லா ஸ்ட்ரென்த்து. இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே நல்லா ஹெல்த்தியான பொருள். உளுத்தம் பருப்பு ஆகட்டும், தேங்காய் பாலாகட்டும், ஏலக்காய் ஆகட்டும், ஒவ்வொன்றுத்துலையுமே அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரல் நம்ம பாடிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க இது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்து வச்சுருந்தேன். கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இதோ இப்போ நான் எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் பொடி பண்ணி வச்ச ஏலக்காயும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது தேங்காய் பாலில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பாலில் சர்க்கரையையும் ஏலக்காய் தூளி பொடி பண்ணி வச்சுருந்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வறுத்து வச்சுருக்கேன் அந்த போண்டாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.